மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இன்று கட்சி தொண்டர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியுள்ளார். அந்த செய்தியில் பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அவர் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டது, அதில் அவர் செஞ்ச செலவு வந்து ரொம்ப சொற்பம், ஆனால் மற்ற வேட்பாளர்கள் செய்தது அதிகம். அந்த நிலையிலையும் அவருக்கு வெற்றிக்கு நெருக்கமான வாக்குகள் கிடைச்சது. நம்ம மக்கள் நீதி மய்யம் கட்சியோட இப்போ சில இளம் கட்சிகள் சேர தயாராக இருப்பது, நம்ம கட்சியில் வந்து பல்வேறு பொறுப்புகளுக்கு பெயர்கள் அறிவிக்கப்பட்டும் அந்த பொறுப்பு போடாமல் விட்டது, அந்த மகேந்திரன் வந்து இந்த பொறுப்பெல்லாம் போடாமல் விட்டுருக்காரு. அது வந்து தற்செயல் இல்லை, அவர் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காரு. இப்படி பல்வேறு விஷயங்களை தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த அந்த கடிதத்தில் கூறப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி. யாவரும் கேளீர். உயிரே உறவே தமிழே, என் குரல் எதுவென்று தெரிந்து வைத்திருக்கும் இனிய உறவுகளுக்கு நன்றி. மக்கள் நீதி மய்யம் அமைக்கப்பட்டது அரசியலை வியாபாரமாக்கிய இன்றைய அரசியலில் இருப்பவர்களுக்கு இன்னொரு கட்சியாக அல்ல. சீரழிந்துள்ள அரசியலில் ஒதுக்கப்பட்டு புக முடியாமல் இருக்கும் வர்க்கங்கள், இளைஞர்கள், மகளிருக்காக துவக்கப்பட்டது அது. எனவே அரசியலை வியாபாரமாக பார்க்காமல் கடமையாக பார்ப்பவர்கள் மட்டுமே இக்கட்சியில் தங்கி செழிக்க முடியும். மக்கள் நீதி மய்யத்தின் இந்த நிலை வெற்றி எனும் பட்டியலில் சேராது. இருந்தாலும் நாம் வெற்றி எனும் பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். எப்படி? நான் போட்டியிட்ட கோவை தெற்கு தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். என் சொந்த சம்பாத்தியத்தில் நான் செய்த தொகை என்பது எனக்கு மிகவும் பெரியது. ஆனால் நம்முடன் போட்டியிட்டவர்கள் செய்த செலவை ஏணி வைத்தால் கூட அது எட்டாது. ஆனாலும் 33 விழுக்காடு மக்கள் நம்மை மதித்து வாக்களித்துள்ளார்கள். மும்முனை போட்டி நிலவிய அந்த தொகுதியில் 33 விழுக்காடு மக்கள் நம்மை மதித்து வாக்களித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யம் 33 விழுக்காடு வாக்குகள் பெற்றது என்பதை நாம் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள முடியும். இன்னும் 2000 பேர் வாக்களித்திருந்தால் சரித்திரம் சற்றே மாறியிருக்கும். 33 ஆனாலும் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் 33 விழுக்காடு வாக்காளர்கள் நம்மளோடு இருந்தார்கள், இருப்பார்கள். இதே போன்று எல்லா தொகுதியிலும் நம்மால் ஆக முடியும். ஆனால் நாம் இன்னும் சற்று அதிகமாக உழைக்க வேண்டும். சாதனை என்பது சொல்லல்ல செயல். தலைவர் எப்போதுமே சாத்தியம் என்பது சொல்லல்ல செயல் அப்படிம்பாரு. இந்த இடத்துல சாதனை அல்லது சொல்லல்ல செயல் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கார் நம்மவர் அவர்கள். இந்த நேரத்திலும் நம்மை வழிநடத்த என் தலைவன் இருக்கிறான், எங்களை வழிநடத்தியே தீர்வான் என்று இருக்கும் நம்மவர் கூட்டம் இருக்கும் வரை நம்மை யாராலும் வீழ்த்த முடியாது. தற்போது விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விமர்சனங்களில் எத்தனை விழுக்காடு உண்மை இருக்கிறது என்பதை ஆய்ந்து அயர்வின்றி நம்மளுடைய பயணத்தை தொடர்வோம். கள ஆய்வுகளை செய்து தொண்டர்கள் எனக்கு செய்தி அனுப்பிய வண்ணமே உள்ளனர். அந்த செய்திகள் இல்லாமல் களையெடுப்பு. ஒன்றை மட்டும் உறுதியாக கூறிக்கொள்கிறேன், தவறிழைத்தவர்கள் தாமே திருந்திக் கொள்வார்கள் என காத்திருப்பவன் நான் அல்ல. தவறிழைத்தவர்களை திருத்தும் கடமையும் உரிமையும் உள்ள தலைவன் நான். கடமை செய்யாதவர்கள், கடமையை புரியாதவர்கள் இங்கே காலம் தள்ள முடியாது என்பதை உணர்ந்து வேறு சந்தைக்கு போய்விடுவார்கள் என்பதை கட்சி ஆரம்பித்த காலத்திலேயே உணர்ந்தவன் நான். தலைவன் குரலுக்கும் மாரீசன் குரலுக்கும் வித்தியாசம் தெரிந்தவர்கள் என் சகோதர சகோதரிகள். விருட்சமாய் அதிவேகத்தில் வளரும் எந்த கட்சியிலும் இலை உதிர்தல் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். வசந்த காலமும் அப்படித்தான். நம் கட்சியின் நோக்கம் இலக்கு ஆகியவற்றை நாம் சதிக்கேற்ப சூழலுக்கேற்ப மாற்றியமைக்க முடியாது. எல்லா தொகுதிகளுக்கும் பொறுப்புகளுக்கு பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தும் அந்த தொகுதிகளுக்கு ஆள் போடாமல் விட்டது விபத்தல்ல என்பது இப்போது வெளிச்சமாகிறது. ஹானஸ்டி இஸ் அ லக்ஸுரி வெரி ஃபியூ பீப்புள் கேன் அஃபோர்டு என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நேர்மை என்னும் சுகம், அந்த சௌகரியம் எல்லோருக்கும் கட்டுப்படி ஆகாது. நிற்க, பொள்ளாச்சியில் புதிய அலுவலகம் திறந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் தூத்துக்குடியிலும் புதிய அலுவலகம் திறப்பதற்கான வேலைகள் நடப்பதாக செய்தி அறிந்தேன், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்நிலையில் மக்கள் நீதி மய்யத்துடன் தம் கட்சியை இணைத்துக் கொள்வதாக சில இளம் கட்சிகள் முன்வந்துள்ளன. மக்கள் நம்பால் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு மற்றும் ஒரு சான்று இது. உங்களை எல்லாம் நேரில் சந்திக்க துடிக்கிறேன். தற்போது ஊரடங்கு இருப்பதால் அது சாத்தியமல்ல. எனவே மக்கள் சங்கடங்கள் குறையட்டும் ஓயட்டும், நாம் சந்திப்போம், சிந்திப்போம், கலந்துரையாடுவோம், எதிர்கால பயணத்தை திட்டமிடுவோம். அதற்குள் உங்கள் மனதில் உள்ளதை எனக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணமும்
சிந்தனையும் எனக்கு மிகவும் முக்கியமானது. சிந்தனைகள் கட்சிக்கு மகத்தானது, எனவே தவறாமல் உங்களுடைய சிந்தனைகளை எழுத்தில் அனுப்புங்கள். உங்கள் கருத்துக்களை president@mayam.com என்னும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள். இன்றை நம் வசப்படுத்துவோம், நாளை நமதாகும். கார்பே டியம், டுமாரோ இஸ் அவர்ஸ், உங்கள் நான் கமல்ஹாசன் என்று அவ்வாறு தனது கடிதத்தில் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்.